18 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் கணித்தவர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோதிடர். மேஷம், இந்த 2018 முயற்சிகள் பல செய்து நல்ல செயல்களால் சிறப்படைவீர்கள். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உள்ள காலகட்டத்தில் குடும்பத்தில் பாகப்பிரிவினை சுமூகமாக நடக்கும். அசையா சொத்துக்களிலிருந்து வருமானம் வரத் தொடங்கும். பல விஷயங்களை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். அனாவசிய பயணங்களையும் தவிர்க்கவும். சிலருக்கு இந்த ஆண்டு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் உண்டாகும். பரிகாரம், செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வரவும். முடிந்தவர்கள் அருகில் இருக்கும் அறுபடை ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள். ரிஷபம், இந்த 2018 ஆண்டில் செப்டம்பர் மாதம் வரை உள்ள காலகட்டத்தில் நீங்கள் சார்ந்துள்ள துறைகளில் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பயணங்களால் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவர். ஊதிய உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை தொடரும். என்றாலும் அதை உங்களை முன்கோப பேச்சுக்களால் கெடுத்துக் கொள்ளும் சூழ்நிலையும் உருவாகும். பரிகாரம், வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வரவும். ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்லுவது நல்லது. மிதுனம், இந்த 2018 ஆண்டில் செப்டம்பர் மாதம் வரை உள்ள காலகட்டத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவானால் ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களின் ஆசிகளை பெறுவீர்கள். எடுத்த அனைத்து காரியங்களிலும் வெற்றி காண்பீர்கள். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். பயணங்களால் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். பரிகாரம், புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயங்களுக்கு செல்லுங்கள். சந்திரன், புதன், குரு ஆகிய ஹோரைகளில் எதை ஆரம்பித்தாலும் நன்மைகளை பெறுவீர்கள். கடகம், இந்த 2018 ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை உங்கள் காலகட்டத்தில் உங்கள் எண்ணங்களின் தெளிவும் செயல்களில் ஆற்றலும் உண்டாகும். வருமானம் சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீர்கள். நினைத்தது கைகூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை பெறுவதில் தாமதங்கள் உண்டாகலாம். கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் காரியமாற்ற வேண்டிய காலகட்டம் இது. பரிகாரம், முடிந்தால் திருவண்ணாமலை அல்லது பர்வதமலையை பௌர்ணமி என்று வலம் வரவும். அள்ளி மலரை அம்பாளுக்கு திங்கள் தோறும் சாத்தி வர குழப்பங்கள் அகலும், மனம் தெளிவடையும். சிம்மம், இந்த 2018 ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை உங்கள் காலகட்டத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வருமானம் சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடலாம். பண வரவுக்கு தடைகள் வராது. சச்சரவுகளில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி வழிபடவும். எருக்க மலரை சிவனுக்கு அல்லது கணபதிக்கோ அர்ப்பணம் செய்து வணங்கி வர நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கன்னி, இந்த ஆண்டு முடிவு கிடைக்காமல் தவித்த விஷயங்களுக்கு தானாகவே முடிவு கிடைத்துவிடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். சிலர் வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியும் வாய்ப்புகளையும் பெறுவர். மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகளிலிருந்து விடுபடுவீர்கள். பண வரவுடன் பதவி உயர்வும் கிடைக்கும். பரிகாரம், புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தேங்காய் நெய் விளக்கு ஏற்றி வழிபடவும். இந்தவர்கள் தினசரி ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம். துலாம், இந்த ஆண்டு குடும்பத்தில் நிம்மதி நிலவும். குடும்பத்தாருடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். புதிய வீடு மனை வாகனம் வாங்கும் போகம் உண்டாகும். பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முடியாவிட்டாலும் தற்காலிக தீர்வு கிடைக்கும். அலுவலகங்களில் வேலைப்பளு சற்று கூடுதலாகவே இருக்கும். பதவி உயர்வும் கிடைக்கும். பரிகாரம், வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ கருடனை வணங்கி வரவும். நெய் விளக்கு ஏற்றலாம். தினமும் முன்னோர்களை வணங்கவும். விருச்சகம், மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருடைய குழந்தைகள் வெளிநாடு சென்று கல்வி பயிலும் வாய்ப்புகளும் கிடைக்கும். செய்தொழில் சிறக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இரண்டுமே கிடைக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். புதியவர்களை நம்பி வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம். பரிகாரம், செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று வலம் வந்து வணங்கி வரவும். நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம். தனுசு, மனதில் புதிய சிறப்பான விஷயங்கள் தோன்றும். உங்கள் விவேகம் கூடும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வருமானம் வரத் தொடங்கும். வருமானம் எதிர்பார்த்ததற்கும் மேலாகவே கிடைக்கும். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சிக்கு பின் ஆண்டு இறுதி வரை உள்ள காலகட்டத்தில் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பாராத விதத்தில் பெறுவீர்கள்.
நீங்கள் தொழிலில் அதிக அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். பரிகாரம், வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ குரு பகவானை வணங்கி வரவும், தினமும் முன்னோர்களை வணங்கவும். மகரம், அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். குடும்பத்தில் குதூகலம் நிறையும், கௌரவம் அந்தஸ்து உயர்வதை காண்பீர்கள். இந்த ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து ஆண்டு இறுதி வரை உள்ள காலகட்டத்தில் சராசரிக்கும் அதிகமான வருமானத்தை பெறுவீர்கள். கை நழுவி போன பதவிகள் உங்கள் கையை தேடி வரும். முன் கோபத்தை குறைத்து கொள்ளவும், கடும் போட்டிகளையும் சந்திக்க நேரிடும். பரிகாரம், சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ பைரவரை வணங்கி வரவும், முடிந்தால் மிளகு விளக்கு போடவும். கும்பம், இந்த ஆண்டு நிரந்தர வருவாய் வரும் தொழில் அமையும். வெளியூர் பயணங்களை அடிக்கடி செய்து செய்தொழிலில் வளர்ச்சி காண்பீர்கள். பண வரவு நன்றாக இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத உயர்வுகள் தேடி வரும். சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றங்களும் கிடைக்கும். பரிகாரம், சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வரவும், சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல்லை அணிவித்து வழிபட்டு வர உங்கள் பொருளாதார நிலைமை படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். மீனம், மனதில் தோன்றும் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்துவீர்கள். நெருக்கடியான சமயங்களில் மதி நுட்பத்தால் நிலைமைகளை சமாளித்து விடுவீர்கள். நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் என்றாலும் அவ்வப்போது சிறு சிறு நஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பரிகாரம், வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று நவகிரகங்களை வலம் வந்து வணங்கி வரவும், தினமும் முன்னோர்களை வணங்கவும். காக்கைக்கு அன்னமிட்டால் நல்லது. வரும் புத்தாண்டு உங்களுக்கு இனிமையாக அமைய வெப்துனியாவின் சார்பில் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.